ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது கோனி ஐலாண்டு. வாங்க பார்க்கலாம் அந்த கோனி ஐலாண்டுக்கு எப்படி போகலாம் சைக்கிளிங்கில். ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு போகிறது கோனி ஐலாண்டு. கோனி ஐலாண்டு நம்ம பொங்கல் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து வெளியாகி நாம் இந்த வேவ் பிரிட்ஜ் வழியாட்டு நாம் அந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸ்க்குள்ள கோரிடோரை ஃபாலோ பண்ணி, அந்த பார்க் கனெக்டரை ஃபாலோ பண்ணி நாம் கோனி ஐலாண்டுக்குள்ள வெஸ்ட் என்ட்ரன்ஸ்க்குள்ள போகிறோம். இந்த வேவ் பிரிட்ஜ் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா அந்த நல்ல சூரிய உதிக்கதோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். ஒரு இன்ஸ்டாகிராமபிள் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். அதே போல் ஈவினிங் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல நேச்சரில் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும் இந்த வேவ் பிரிட்ஜ். நாம் இந்த பிரிட்ஜில் வந்து கீழே இறங்கி இதில் ரைட்டில் திரும்பி இந்த வழியில் நேரே போகும்போது தான் அந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸுக்குள்ள பார்க் கனெக்டர் பிடிக்க முடியும். சைக்கிளிங் போங்க எம்ஆர்டியிலேருந்து நம்ம வந்ததுனால தான் அந்த வேவ் பிரிட்ஜ் வழியாக வந்தோம். இதுக்கு வேறு வழியும் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே போய் இறங்கிடலாம். நீங்கள் பொங்கல் இன்டர்சேஞ்சிலேருந்து எம்ஆர்டி விட்டு வெளியே வரும்போது பஸ் இன்டர்சேஞ்சிலேருந்து நீங்கள் பஸ் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா பஸ் 84 எடுத்தீங்கன்னா கரெக்டாக கோனி ஐலாண்டுக்கு போகிற வழி அந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே கொண்டு பக்கத்தில் உள்ள இடங்கள்லேயும் வந்து பாட்டுப்போம். நம்ம அதில் கொஞ்சம் ஃபுட் கோர்ட்டெல்லாம் இருக்குது, அதை விட்டு தாண்டி வரும்போது ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த கோனி ஐலாண்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அப்படி நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா அப்படி வாங்க, இல்லை சைக்கிளிங் வரணும்னாக்கி இது இந்த வழியும் ஒரு பெஸ்ட் வழின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த பார்க் கனெக்டரோட போயிட்டு வரும்போது ஒரு இயற்கைக்குள்ளாலே சைக்கிளிங் போயிட்டு வரும்போது ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல நமக்கு இந்த ரிவர் சைடு இந்த தண்ணி ஒரு சைடில் நமக்கு இந்த சைடில் போகும்போது நமக்கு இன்னும் நல்ல நேச்சருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது இந்த இடங்களில் வரும்போது. நீங்கள் கோனி ஐலாண்டுக்கு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் வாங்க, அது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை ஈவினிங் வாங்க, வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் இப்படியெல்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு என்னுடைய ஃபீலிங்கில் எடுத்து நினைக்கிறேன். ஆனால் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வழியிலே போனால் நம்ம அந்த பொங்கல் பெர்மனெண்ட் நேச்சர் வாக்கு கோரி அந்த பார்க் கனெக்டரை பிடிச்சிடலாம். அதாவது கோஸ்ட் டு கோஸ்ட் பார்க் கனெக்டர் வர்றது இல்லை, அந்த கனெக்டரோட ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் தான் இந்த பொங்கல் பெர்மனெண்ட் நேச்சுரல் வாக் பார்க்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடங்களுக்கு போகக்கூடிய அந்த பார்க் கனெக்டரில் தான் நம்ம போகும்போது தான் அந்த கோஸ்ட் டு கோஸ்ட் கனெக்டர்லாம் ஜாயிண்ட் ஆகுது. அந்த வழியில் போகும்போது தான் நமக்கு அந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸோடு போகலாம். அதே போல் நிறைய இடங்கள் நம்ம போகிற வழியிலே கோனி ஐலாண்டுக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இயற்கைக்குள்ளால் சைக்கிளுக்கு ஓட்டிட்டு போன ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது இந்த இடத்துக்கு வரும்போது. இந்த இடங்களில் ஃபுல்லாக அந்த டேர அதாவது புல் தரையோடு இருக்கிறது நமக்கு, அந்த ரோடு போட்டு விட்டுருக்குது நமக்கு, ஒரு அந்த இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த ரிவர் சைடோடு இருக்குது. நம்ம குழந்தைகளோட ஒரு சின்ன சைக்கிளிங் போயிட்டு வரணும், இல்லைனா குழந்தைகளை கூட்டு ஸ்கேட்டிங் போயிட்டு வரணும், அந்த ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பார்க் கனெக்டர். இந்த இடத்துக்கு நான் இது செகண்ட் டைமாக வந்திருக்கேன், அதனால் ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் கொஞ்சம் இடங்களெல்லாம் எப்படி வரணும்னு தெரியாமல் லாஸ் ஆனேன். இந்த செகண்ட் டைம் கரெக்டாக அந்த வழியை கரெக்டாக பிடிச்சி வந்தேன். ஸோ இந்த சைக்கிளிங் வந்தது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது வழி இதுக்கு பெஸ்ட் வழியாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நாம் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது தான் பொங்கல் பெர்மனேடு நேச்சர் வாக்கு பார்க்குக்கு போகக்கூடிய வழின்னு சொல்கிறாங்க.
இந்த ரெண்டு கனெக்டரை வந்து ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த பூங்கோல் பெரம்பலூர் நேச்சர் வார்க் பார்க் கனெக்டர் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இந்த பார்க் கனெக்டரோட போகும்போது தான் அந்த கோஸ்ட் டு கோஸ்ட் பார்க் கனெக்டர் அந்த ஃபீஷியன் கனெக்டர் இதெல்லாம் வரும்போது தான் நமக்கு அந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸில் நமக்கு அந்த கோனி ஐலாண்டில் உள்ள வெஸ்ட் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு வசதியாக இருக்குது. பொங்கல் பிரமினேடு நேச்சர் வாக்கு பார்க் கனெக்டரோட வழியை தான் ஃபாலோ பண்ணிப்போம். நாம் இப்போ நிற்கிறது பொங்கல் பிரமினேடு நேச்சர் வாக் பார்க் கனெக்டர். இந்த பார்க் கனெக்டரோட நம்ம சைக்கிளில் போனோம்னா இந்த கோனி ஐலாண்டுக்கு போகிறோம். இந்த சைக்கிளிங் போகிறது ஒரு நான் ஒரு ஃபுல் டீல தான் ஃபாலோ பண்ணி போகிறேன். இந்த பார்க் கனெக்டரோட போகிறதுக்கு சைக்கிளிங் போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கோனி ஐலாண்டு. அதோட சுற்றி இருக்கக்கூடிய பார்க் கனெக்டர்லாம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கோஸ்ட்டு கோஸ்ட்டு கனெக்டரும் இந்த கோனி ஐலாண்டோடு இருக்குது. அந்த வழியில் இந்த கோனி ஐலாண்டு ஒரு நல்ல ஒரு இடமாட்டம் இருக்குது. நம்ம காலையில் ஒரு நேச்சரில் சைக்கிளிங் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் வெயிலோடு போயிட்டு வரணும் இளம் வெயிலில் போயிட்டு வரணும்னு பார்த்திங்கன்னா இந்த பார்க் கனெக்ட் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. நமக்கு அந்த வெயிலில் போயிட்டு வர அந்த இளம் வெயிலில் சைக்கிளிங் போயிட்டு வர்றது இந்த இடங்கள்லாம் டூ வே ரெண்டு சைடும் மக்கள் வரையினால் நம்ம எப்போவுமே லெஃப்ட் சைடில் போகிறது நல்லது. இது நம்ம இப்போ போயிட்டுருக்கதே இந்த கோஸ்ட் கோஸ்ட் ட்ரெயில் இருக்குல்ல அந்த ட்ரெயிலில் உள்ள கனெக்டர் தான். இதை ஃபாலோ பண்ணி போனாலே நம்ம அந்த கோனி ஐலாண்டுக்கு போயிடலாம். கோனி ஐலாண்டில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல அழகான ஒரு இடமாட்டம் இருக்குது இந்த கோனி ஐலாண்டு. இதில் பார்த்திங்கன்னா நிறையா இடங்கள் பார்க்கலாம். சைக்கிளிங் போய் எல்லா இடமும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது. அதே போல் பீச்சில் போய் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு நல்ல இடமாட்டம் தான் இருக்குது இந்த கோனி ஐலாண்டு. வாங்க இந்த கோனி ஐலாண்டுக்கு சைக்கிளிங்கில் போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம சைக்கிளிங் பண்ணி காலையிலே போகும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஒரு நல்ல ஒரு நேச்சரில் போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்கும் கிடைக்குது. நம்ம ஒரு 45 மினிட் சைக்கிளிங் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கோஸ்ட் டு கோஸ்ட் பார்க் கனெக்டரோடு போய் நம்ம அந்த கோனி ஐலாண்டை போய் ஒரு சுற்றி சுற்றி வந்தோம்னா சைக்கிளிங்கில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமாட்டிருக்குது. அதே போல் இந்த இடங்கள்ல எல்லாம் நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாகிங் போயிட்டு வர்றதுக்கு இல்லைனா ஒரு ரன்னிங் போயிட்டு வர்றதுக்கு இந்த இடங்கள் ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது. அதே போல் இந்த கோஸ்ட் டு கோஸ்ட் பார்க் கனெக்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இடங்கள்லாம் ரெண்டு இடங்களில் ஷெல்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்கேஸ் நம்ம டயர்டாக இருக்கோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த இடங்கள்லாம் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த ஷெல்டரெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால. சில இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளெல்லாம் நடக்கிறதுனால நமக்கு இந்த ஃபுல்லாக பேரிகேட் பண்ணி விட்ருக்காங்க சில இடங்களில். இந்த பார்க் கனெக்டரை பொறுத்த அளவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நார்மலாக நம்ம சைக்கிளிங்கில் போயிட்டு வரைக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஆட்டம் இருக்குது இந்த கோனி ஐலாண்டுக்கு போகிற வழியில் உள்ள அந்த பார்க் கனெக்டர். இந்த இதிலே நீங்கள் பார்க்கலாம் இந்த சைட்லேயே இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஷெல்டர். நம்ம இப்போ ஒரு சின்ன ஃபிஷிங் பண்ணுறதுக்கும் வசதி இருக்குது இந்த இடங்களில். ஸோ நமக்கு அந்த இடங்களில் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த கோனி ஐலாண்டில். இந்த கோனி ஐலாண்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய பார்க் கனெக்டர் ஒரு நல்ல இடம்னே சொல்லலாம். நமக்கு இந்த ஈஸ்ட் சைடில் ஒரு நல்ல பார்க்கக்கூடிய இடம்னு சொன்னால் நாம் அந்த கோனி ஐலாண்டை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இந்த கோனி ஐலாண்டு வந்து 133 ஹெக்டேர் உள்ளதாட்டம் சொல்கிறாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமாட்டம் இருக்குது. நாம் இப்போ என்ட்ரு ஆகிறது தான் அந்த கோனி ஐலாண்டுக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ். காலையில் அந்த சூரிய வெளிச்சத்தோட அந்த இடத்துல உள்ளே போகும்போதே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இருக்குது. நீங்கள் ஒரு இந்த என்ட்ரன்ஸில்
போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க கோஸ்ட்டு கோஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் குழந்தைகளோடு வர்றதும் அதே போல் சைக்கிளிங்லேயே வர்றதும் இந்த கோனி ஐலாண்டில் அதிகமாக இருக்குது. இந்த கோனி ஐலாண்டை பொறுத்த அளவில் ஃபேமிலி வயசானவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த கோனி ஐலாண்டை பொறுத்த அளவில் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா இந்த சூரியன் உதிக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இந்த கோனி ஐலாண்டை பொறுத்த அளவில் சைடில் மரங்களை வெட்டி ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த ரோட்டு கரையில் அதாவது நமக்கு நடைபாத வழியில் சைட்லேயே மரத்தை போட்டு விட்டுருக்கிறதுனால இந்த செடிகளெல்லாம் அந்த மரத்துக்கும் அந்த பக்கத்தில் தான் வளரும்போது இன்னும் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளுடைய வாக்கிங் இல்லைனா ரன்னிங் போகக்கூடிய இடமும் ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த இடங்களில் போகும்போது. சில இடங்களில் ரெனோவேஷனோ இல்லைனா புதுப்பிக்கிற வேலையோ இருக்கிறதுனால பேரிகேட் பண்ணியிருக்காங்க, பார்த்து போங்க நீங்கள் எப்பவும் போகும்போது. நாம் என்ட்ரானது வெஸ்ட்டு கேட் சைடில் என்ட்ராயிருக்கோம். இந்த பொங்கலில் இருக்கக்கூடிய அந்த கோனி ஐலாண்டை பொறுத்த அளவில் ரெண்டு எக்ஸிட் இருக்குது, வெஸ்ட்டு என்ட்ரன்ஸு ஈஸ்ட் என்ட்ரன்ஸு. நாம் என்ட்ராயிருக்கிறது வெஸ்ட்டு என்ட்ரன்ஸில் என்ட்ராயிருக்கோம். இந்த இடங்களில் பார்த்திங்கன்னாலே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு பிரமனேடு, நம்ம இப்போ இந்த பார்க்குற இடம் வந்து வெஸ்ட்டு பிரமனேடு, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு சைக்கிளிங்கோ இல்லை நடந்து வந்தீங்க ஒரு ஹைக்கிங் போகிறதுக்கு வர்றீங்க இல்லைனா ஒரு ரன்னிங் போகிறதுக்கு வர்றீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இயற்கை ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்றால உள்ள இடம்தான் இந்த வெஸ்ட்டு பிரமனேடு. இந்த வெஸ்ட்டு பிரமனேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டெப்பாட்டு படி போட்டு அதில் அந்த எல்லோ கலர் ஸ்டிக் அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலருக்கு கீழே உள்ள படிகளெலாம் நம்ம போகக்கூடாது. நாம் அந்த இடத்துக்கு குழந்தைகளோடையோ இல்லைனா ஃபேமிலியோடையோ வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். நாம் அந்த திண்டில் அதாவது அந்த படியிலே உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இப்படியெல்லாம் இந்த கோனி ஐலாண்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பிரமனேடு வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ். அதே போல் நீங்கள் கொஞ்சம் காலையில் வந்தீங்கன்னா அந்த சூரியன் உதிக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல அழகாக இருக்கும். இந்த வெஸ்ட் பிரமனேடில் இருக்கக்கூடிய அந்த பீச் சைடோட உள்ள இடம், இந்த வெஸ்ட் பிரமனேட்லேயே நிறைய இடங்கள் வெஸ்ட் பிரமனேடுக்கு ஒரு சைடில் வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா செடிகளெல்லாம் வச்சு நமக்கு அந்த செடிகளை சைடோடு நமக்கு வழிபாதையும் விட்டு அழகாக ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. நீங்கள் ஹைக்கிங் வரணும்னாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி இன்கேஸ் நீங்கள் ரன்னிங் போனோம்னாலும் அந்த வழிபாதைகளெல்லாம் நல்லா அழகாக இருக்குது இந்த இடத்துல. இந்த இடங்களில் நல்ல அந்த இயற்கையாக போய் உட்காந்து வர்றதுக்கும் இந்த கோனி ஐலாண்டில் செலக்டட் இடங்களில் ஷெல்டரும் வச்சுருக்கிறது இன்னும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னுடைய ஒப்பீனியனில் இந்த வெஸ்ட் பிரமனேடு நம்ம ஃபேமிலியோட குழந்தைகளோட இல்லைனா வயதானவங்களோட வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இல்லைனா லைட்டாக சைக்கிளிங் போயிட்டு வந்து இந்த இடங்களில் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இயற்கை ரசிக்கைக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த வெஸ்ட் பிரமனேடை விட்டு வெளியே வந்தோம்னா அதில் ரெண்டு இடங்கள் போகலாம். அது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீச் ஏரியா ஏ. இந்த பீச் ஏரியா ஏக்கு போனோம்னா நம்ம இந்த இடத்துல லெஃப்டில் திரும்பும். இந்த லெஃப்டில் திரும்பும்போது பீச் ஏரியா ஏக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. அதாவது லுக் அவுட் ஏரியா, லுக் அவுட் ஏரியானா நம்ம அந்த பறவைகளெல்லாம் பார்க்குற இடம் இருக்குல்ல. இந்த இடத்துல நம்ம இப்போ பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பைப்போட போட்டிருக்கக்கூடிய டென்ட் மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு பறவைகளெல்லாம் பார்க்குறதுக்கு மறைஞ்சிருந்து பார்க்குறதுக்கு பேர்ட் வாட்சிங் ஏரியான்னு தான் சொல்லலாம் அந்த இடத்துல. அந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நம்ம சைக்கிளிங் போயிட்டு வர்றதுக்கு அழகாக அந்த சின்ன இடம் சிறிய இடமாக இருந்தாலும் அந்த இடங்கள்லாம் அந்த தார் அந்த ரோடு போட்டு விட்டுருக்குறது இன்னும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் நிரப்பாக இல்லைனாலும் பள்ளம் மேடாட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு சைக்கிளிங் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கோனி ஐலாண்டு. நாம் வெயில் அடிக்கும்போது இங்கே வந்தாலுமே நம்மளுக்கு இந்த மரங்களெல்லாம் நல்ல உயரமான மரங்களெல்லாம் வளர்ந்து நிற்கிறதுனால நமக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் நமக்கு உள்ளே தெரியாது, டெம்பரேச்சர் வெளியே தெரியாது.
இந்த சவுக்கு மரங்களெல்லாம் அந்த கோனி ஐலண்டில் நிறைய பார்க்கலாம். நல்ல உயரமாட்டு சவுக்கு மரங்கள் இருக்கனால அந்த ஹைட்டில் நல்ல ஹைட்டில் இருக்கனால நமக்கு அந்த டெம்பரேச்சர் நமக்கு கீழே இறங்காமல் நல்ல ஒரு அழகாக இருக்குது. நம்ம ஒரு சைக்கிளிங் போயிட்டு வர்றதுக்கு இல்லைனா நம்ம இயற்கையை ரசிக்கிறதுக்கு, அதே போல் அந்த குருவிகளெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த இடங்களில் வரும்போது நீங்கள் எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் நின்று குருவிகளெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம். நாம் இப்போ வந்திருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பீச் ஏரியா ஏ. பீச் ஏரியா ஏவை பொறுத்தளவில் நம்ம இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு கிடையாது, அந்த சேரு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சேரை போட்டுட்டு அந்த ஃபோல்டபுள் டைப்பில் உள்ள சேரெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கு, இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கையை ரசித்து நமக்கு ஒரு ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இல்லைனாக்கி நமக்கு பிடிச்சவங்களோட வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கோனி ஐலண்டில் உள்ள பீச் ஏரியா. அந்த பீச் ஏரியாவில் நமக்கு பீச்சுன்னு சொல்லும்போது அந்த லிமிட்டட் இடங்களுக்குள்ளால் தான் நமக்கு அக்சஸ் உண்டு. ஸோ அந்த பீச் ஏரியா ஏயில் பார்த்திங்கன்னா செலக்டட் இடம் நமக்கு அதில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நீங்கள் இந்த இடங்களில் வந்தீங்கன்னா அந்த கோனி ஐலேண்டு இந்த போர்டோடு சேர்ந்து போங்க, நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோக்களெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாகட்டும் இருக்குது இந்த கோனி ஐலேண்டில் இருக்கக்கூடிய பீச் ஏரியா. இங்கே வந்ததுனால நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் இல்லைனா ஒரு வீடியோ எடுத்துப்போம்னு நானும் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருந்தது, நமக்கு அந்த ரிலாக்ஸாக போயிட்டு வரதுக்கும் ஒரு நல்ல இடமா இருந்தது. இந்த கோனி ஐலண்டில் வெஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே வந்தோம்னாலே நாம் பார்க்கலாம் நடந்து வரும்போது காஸ்வரினா உட்லண்ட்ஸ், அதே போல் காஸ்வரினா எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது இந்த மரங்களெல்லாம் வெட்டி அதுக்கேத்தால பண்ணியிருக்குது. இந்த இடங்களில் நம்ம குழந்தைகளோடு போயிட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். நாம் இப்போ அடுத்தால போகிறது கோனி ஐலண்டில் இருக்கக்கூடிய பீச் ஏரியா பி. பீச் ஏரியா பியை பார்த்திங்கனாலே நமக்கு இந்த இதில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நார்மலாக எப்போ எல்லா இடமும் போட்டிருக்கேன் போலே. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான செடிகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த பீச் ஏரியா பி பக்கத்தில் தான் நமக்கு வந்து மேங்க்ரோவ் போர்டுவாக்கும் இருக்குது. ஸோ இந்த இடங்களில் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா மட் லூப்ஸ் தர் மவுண்ட் பார்க்கலாம், அதாவது அந்த நண்டு வளவை கட்டி மண்ணெல்லாம் வச்சுருக்கலாம், இதெல்லாம் நம்ம அந்த இடங்களில் அந்த கடற்கரையில் பார்க்கலாம், இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் நம்ம நிறைய விதமான மட் ஸ்கீப்பர் இதெல்லாம் பார்க்கலாம் அந்த இடங்களில். அதே போல் நிறைய விதமான பட்டாம்பூச்சிகள் இதெல்லாம் நம்ம இந்த 133 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட கோனி ஐலண்டில் நம்ம பார்க்கலாம். நிறைய விதமான பறவைகளெல்லாம் பார்க்கலாம், பச்சை கலரில் உள்ள புறாக்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த இடங்களில் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கணுன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த கோனி ஐலண்ட் நல்ல ஒரு இடமா இருக்கும். இந்த இடங்கள்லாம் நம்ம வந்து போகும்போது நிறைய விதமான கோழிகளெல்லாம் பார்க்கலாம். இந்த கோனி ஐலண்டில் நிறைய விதமான கோழிகளெல்லாம் இருக்குது. கோழிகளெல்லாம் நம்ம தொடக்கூடாது, அது வந்து குற்றமாகும். அதே போல் நம்ம இந்த இடங்களில் எந்த விதமான அனிமலை பார்த்தாலும் அந்த அனிமல்களுக்கு ஃபீட் உணவளிக்கக்கூடாது. நாம் இப்போ வந்து பீச் ஏரியா பிக்கு வந்திருக்கோம். பீச் ஏரியா பியை வச்சு பார்த்தாலுமே நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் அந்த கடற்கரையை ஒட்டினால ஒரு அளவாட்டு உள்ள இடத்துல பேரிக்கேட் போட்டிருப்பாங்க, அதுக்கும் அந்த பக்கத்தில் எல்லாமே பெரிய கப்பல்கள் எல்லாம் போகிறதுக்குள்ள இடம். இந்த அந்த பேரிக்கேட்டுக்கு உள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் பிடிக்கலாம் வசதியாட்டு ஒரு போட்டெல்லாம் போட்டு அவங்க மீன் பிடிக்கிறதெல்லாம் இருக்குது. அப்படி இந்த பீச் ஏரியா பியும் ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம்.
நாம் இப்போ பீச்சு ரசிக்கு சைக்கிளிங்கில் போகிறோம். இந்த இடங்கள்லாம் போகும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது, ஃபுல்லாக மரங்களெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறதுனால. அதே போல் பார்த்திங்கன்னா சில இடங்களில் இந்த ஹிடன் பிளேஸ்னு இதில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க இல்லைன்னா பறவைகளெல்லாம் பார்க்குறதுக்குன்னெல்லாம் ஒரு ரெண்டு இடம் கொடுத்துருக்காங்க, அதாவது பேர்ட் வாட்சிங் ஏரியா. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்க எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. இந்த பீச் ஏரியா சீக்கு போகிற வழியில் அந்த மேங்க்ரூவ் போர்டு ஒர்க் இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த இடங்களில் தான் நம்ம நிறையா விஷயங்கள் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த இதில் நம்ம போகக்கூடிய இடங்கள் போகக்கூடிய வழியிலே நமக்கு ஷெல்டர் இருக்குது. அதே போல் கொஞ்சம் இடம் தள்ளி போகும்போது சைக்கிளிங் போகிறதுக்கெல்லாம் வசதி இருக்குது. இன்னும் நாம் இப்போ போகிறது வந்து மெயின் பாத்து. மெயின் பாத்துன்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு என்ட்ரன்ஸுக்கும் ஈஸ்ட் என்ட்ரன்ஸுக்கும் உள்ள மெயின் பாத்து தான். இதில் தான் இந்த லோரியிலேருந்து எல்லாமே போகக்கூடிய வழி. நாம் சைக்கிளிங் போகிறதுக்கு அதே போல் ஹைக்கிங் போகிறதுக்கு இந்த பீச் ஏரியாவுக்கெல்லாம் போகிறதுக்குன்னு தனியாக நமக்கு பாத்து இருக்குது. நாம் அந்த பீச் ஏரியா பியிலேருந்து பீச் ஏரியா சிக்கு போனோம்னா இந்த வழியில் போய் தான் அந்த மேங்க்ரூவ் போர்டு வாக்கை பார்க்க முடியும். இந்த மேங்க்ரூவ் போர்டு வாக்கை பொறுத்த அளவில் நிறையா விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது எப்படி இருந்த இடங்களெல்லாம் எப்படி எப்படி மாற்றிருக்காங்க, அதே போல் என்னென்ன மரங்கள், அந்த மரங்களுடைய கதைகள் என்ன, அதோடைய வரலாறுகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம் அந்த இடங்களில். அதே போல் நிறைய விதமான பூக்களும் அந்த போர்டு வாக்கு தாண்டி போகும்போது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த மேங்க்ரூவ் போர்டு வாக்கு. நாம் அந்த என்ட்ராகிறது தான் அந்த மேங்க்ரூவ் போர்டுவாக். இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு லிமிட்டெட் ஹைட்டுக்கு மேலே அந்த போர்டுவாக்கு போட்டு நடந்து போகும்போது வழுக்காமல் இருக்கிறதுக்கு இல்லைனா சறுக்காகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கேற்றால கிரிப்போட போட்டு அந்த தர போட்டிருக்கிறது நல்ல அழகாக இருக்குது அந்த போர்டுவாக். இந்த போர்டுவாக்கில் நம்ம ஈரமாக இருந்தாலும் நமக்கு ஸ்லிப்பரி ஆகாமல் அந்த கிரிப் பண்ணியிருக்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான போர்டுவாக்காக இருக்குது. இந்த போர்டு வாக்கில் சைடில் இந்த போர்டு வாக் இந்த ஏரியாவை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட மரங்களெல்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் இந்த பூச்சிகள் அதாவது நண்டுகள் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் தாண்டி போகும்போது நமக்கு பீச் ஏரியா சீயை பார்க்கலாம். சில இடங்களில் இப்படிப்பட்ட இந்த பேரிக்கேட் வச்சுருக்காங்கன்னா பார்த்து போங்க, ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் நீங்கள் சைக்கிளிங்கில் போகிறதா இருந்தால். நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பீச் ஏரியா சி. பீச் ஏரியா சியில் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நமக்கு இதில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கல், ரெண்டு சைடும் பெரிய கல் வச்சு இந்த ஆற்றுல தண்ணி வருவாங்களா அந்த மாதிரி இந்த கடல் தண்ணி உள்ளே வர்றதுக்கும் வசதியாட்டு நல்ல ஒரு அழகாக இருக்குது.
நம்ம அந்த பீச் ஏரியாவில் போய் உள்ளே நம்ம அந்த இப்போ நிற்கக்கூடிய இடத்துலேருந்து உள் பக்கம் போனோம்னா நம்ம போய் ரிலாக்ஸாக நின்று பார்த்து அந்த தண்ணியில் தண்ணி கரையில் போய் நின்று ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நல்ல இடமா இருக்குது. ஒன்று ரெண்டு இடங்கள் டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி கீழே இறங்கி நிற்கும், அந்த கீழே இறங்கி தாழ்ந்து இருக்கணும். அந்த அந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா கடல் தண்ணி உள் வாங்கியிருக்கக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் போய் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நான் இப்போ வந்த டைமில் அந்த டைப்பில் இல்லை, தண்ணி மேல்மட்டத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வியூவாக இருந்தது. நமக்கு ஒரு அந்த சூரிய உதிச்சிருக்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாகவும் இருக்குது. நாம் இப்போ போகிறது பீச் ஏரியா டி. பீச் ஏரியா டியை பொறுத்தளவில் கோஸ்டல் ஹில் ஃபாரஸ்ட்ரி அதிகமாக இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கோனி ஐலண்ட் சைட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா புலா உபின் மாதிரி தெரியும், அந்த அளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு சைக்கிளிங் மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைகளோடு வந்து இந்த இடங்களில் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கோனி ஐலண்ட். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பறவைகளெல்லாம் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் குழந்தைகளோட வர்றீங்க, நீங்கள் உங்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த பறவைகளெல்லாம் காட்டி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன பைனாக்குலரோடு வாங்க. நீங்கள் அப்போ அந்த பறவைகளெல்லாம் காட்டி கொடுக்குறீங்களாம் ஒரு நல்ல இடமா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வரும்போது அந்த பேர்ட்ஸ் வாட்சிங் ஏரியா இருக்குல்ல, அந்த இடங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நம்ம இப்போ பீச் ஏரியா சியிலேருந்து பீச் ஏரியா டிக்கு வந்துருக்கோம். நம்ம பீச் ஏரியா டியை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இடமா இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லா பீச் ஏரியா சைட்லேயும் நமக்கு கேமரா இருக்குது. ஸோ அந்த விஷயங்களில் நமக்கு இங்கே எதுவும் பயப்பட வேண்டியதில்லை, நம்ம ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்கள் அந்த மரங்கள் கரையில் நின்றுக்கிட்டு பார்க்குறதுக்கு ஒரு அந்த சூரியன் உதிக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கோனி ஐலாண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கோனி ஐலாண்டு பொறுத்தளவு நிறைய விதமான செடிகளும் மரங்களும் பூக்களை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. நாம் இப்போ கோனி ஐலாண்டில் இருக்கக்கூடிய பீச் ஏரியாஸ் டீலேருந்து ஈக்கு போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் நேரே போனீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் ஆகிற ஒரு ஷெல்டர் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ஒரு டெம்பரவரி டாய்லெட் வச்சுருக்காங்க. டெம்பரவரி டாய்லெட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது அந்த ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸும்
ஈஸ்ட் சைடு பர்மனேட் எல்லாம் சேர்ந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களில் நீங்கள் வரும்போது பார்க்கலாம் இந்த கோனி ஐலண்டுடைய பழைய சைனேஜ், இதெல்லாம் அங்கே பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த நம்ம இதில் வந்த இடத்துல இந்த பழைய சைனேஜும் பார்க்குறதுக்கு வசதியாக இருந்தது. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் வெளியே எங்கேயாவது ஒரு அட்வென்ச்சரோ இதோ இதே போல் போகும்போது நமக்கு அந்த பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுத்தால் தான் அதில் ஒரு கம்ஃபர்டபுளும் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. அடுத்தால நம்ம பீச் ஏரியா ஈஜி போகும். இந்த பீச் சைடில் உள்ள ஏரியாலாம் சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, நமக்கு ஃபேமிலியோட வந்து ஒரு பிக்னிக் மாதிரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த கோனி ஐலண்டில் உள்ள பீச் ஏரியாலாம். நாம் இப்போ பீச் ஏரியா ஈக்கு வந்திருக்கோம். இந்த பீச் ஏரியா ஈயில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது. நம்ம கம்பேர் பண்ணி அடுத்த அந்த பீச் ஏரியா ஒன்றை விட பீச் ஏரியா ஈ வந்து கொஞ்சம் மரங்களெல்லாம் சூழ்ந்து நமக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய இடங்கள் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியாகலாம்னு பார்க்கும்போது அடுத்த ஈஸ்ட் பர்மனேடும் அந்த ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் நம்ம போக முடியாமல் போச்சு. காரணம் என்னென்னா, இந்த இடத்துல இந்த வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது. காரணம் அந்த ஈஸ்ட் சைடில் ஒரு ஜெட்டி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறது போல் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் அதில் ஒரு ஜெட்டிக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் ஓப்பன் பண்ணுறது ஜூனுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷனில் ஃபுல்லாட்டு எல்லாத்தையும் இன்னொரு நேரம் நம்ம கோனி ஐலண்டை ஜூனில் வந்து பார்க்கலாம்.
நாம் இப்போ அந்த கோனி ஐலாண்டில் இருக்கக்கூடிய பீச் ஏரியா ஈ சைட்லேருந்து மெயின் பாத்துக்கு வந்துருந்தோம். மெயின் பாத்தில் வந்த பிறகு தான் நம்ம பார்த்துக்கிட்டோம் இந்த ஈஸ்ட் பெர்மனேடும் ஈஸ்ட் என்ட்ரன்ஸும் க்ளோஸ் ஆகிருக்குதுன்ட்டு. ஸோ நாம் இந்த இடத்துலேருந்து நாம் நேரே மெயின் பாத்து வழியாக நம்ம வெஸ்ட்டு பிரமனேடுக்கு போகிறோம். வெஸ்ட்டு பிரமனேட்லேருந்து தான் நம்ம வெளியாகிறோம். இந்த மெயின் பாத் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் சில இடங்கள் அந்த ரோடு தான் அந்த ரோடு வந்து நல்ல அந்த கரடு முரடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நடக்கிறதுனால சில இடங்கள் நமக்கு நல்ல அழகாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சில இடங்கள் என்ன முடியாமல் இருக்கிறது, ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கனால. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இன்னும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் அடுத்தால வரும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளையும் கொடுத்தது எனக்கு இன்றைக்கி இந்த சைக்கிள் வந்தது, நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தது. நம்ம ஒரு அட்வென்ச்சருக்கு போனது மாதிரி இல்லாமல் ஒரு சோலோ ரைடில் அப்படியே ஒரு சைக்கிளிங் போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் கொடுத்தது. இந்த இடங்கள்லாம் நீங்கள் வரும்போது தண்ணி பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்துடுங்க, ஏன்னா இந்த இடங்களில் தண்ணிக்கு வாய்ப்பு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எந்த இடத்துலையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா தண்ணி பாட்டிலோட வாங்க. உங்களுக்கு கொசுவோ இல்லைனா பூச்சியில் அலர்ஜி இருக்குதுன்னா மொஸ்கிட்டோ பேட்ச் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா மொஸ்கிட்டோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சூரியன் அதிகமாக சூரிய ஹீட் அடிபடணும், அதாவது சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹீட் அதிகமாக இருக்குது எனக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த கோனி ஐலண்ட். இந்த இடங்களில் நிறைய இடங்களில் ஷெல்டர் இருக்கிறதுனால நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சில இடங்கள் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கோனி ஐலண்ட். என்னுடைய ஒப்பீனியன் படி இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சோலோ ரைடு கொடுத்தது இந்த கோனி ஐலண்டு. அதே போல் இந்த நேச்சருக்குள்ளே இந்த சவுக்கு மரங்களுக்குள்ளாலெல்லாம் சைக்கிளிங் போயிட்டு வந்தது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுத்தது. அதே போல் இந்த பீச்சு கரையிலலாம் நம்ம போய் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சாலும் அதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த கோனி ஐலண்டு. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள். இந்த கோனி ஐலண்டு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் வயதானவர்களுக்கும் எல்லாருக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. ஏன்னா எல்லா இடமுமே நம்ம இப்போ போயிட்டு வரக்கு வசதியாட்டு அந்த வாக்கிங் பார்த்து போட்டிருக்கிறது இன்னும் நல்லா அழகாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வசதியாக இருக்குது, எல்லா வயதினருக்கு ஏற்றாலும் இருக்குது இந்த கோனி ஐலண்டு. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த கோனி ஐலண்டை. உங்களுக்கு இந்த கோனி ஐலண்டுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த கோனி ஐலண்டில் ரொம்ப பிடிச்ச இடம் எந்த இடம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த 133 ஹெக்டேர் உள்ள கோனி ஐலண்டு பார்த்திங்கன்னா முதல்ல 87 ஹெக்டேராக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 133 ஹெக்டேராக கொடுத்துருக்காங்க. நடந்து போகிறதுக்கு எப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டி லெவல்னு பார்த்திங்கன்னா ஈஸின்னு சொல்லலாம். அதே போல் டிஸ்டன்ஸை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம நடக்கக்கூடிய தூரம்னு சொல்லலாம். நீங்கள் வாக்கிங் மட்டும் உள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 ஹவர் டைம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ஹவர் டைமை 5.1 கிலோமீட்ரு அதே போல் ஈஸியான டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஈஸியான மெத்தேடில் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த கோனி ஐலண்டு. நாம் ஃபேமிலியோடு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பிக்னிக் மாலை போயிட்டு வரைக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த கோனி ஐலண்டு. நீங்கள் குழந்தைகளோட சைக்கிளிங் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய விதமான பறவைகளெல்லாம் குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்கலாம். அதே போல் நிறைய விதமான செடிகள் மரங்களுடைய இன்ஃபர்மேஷன் இப்படி எல்லாமே அங்கே இருக்கிறதுனால இந்த கோனி ஐலண்டுக்கு உள்ளே வந்தாலே அந்த 133 ஹெக்டரை நம்ம சுற்றி பொறுமையாக போய் பார்த்து வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்கு கடற்கரையில் கொண்டு கொஞ்சம் நேரம் விளையாடணும் குழந்தைகளோட அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் இந்த இடம் நல்ல இடமா இருக்குது. நீங்கள் நிறைய பேர் நிறைய பேர் வர்றாங்க. இங்கே எப்படின்னா நம்ம அந்த ஃபோல்டபுள் சேர் கொண்டு வர்றாங்க, இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க, கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. சைக்கிளில் வரும்போதே சைக்கிளில் பேக் வச்சுருக்குறாங்க. பேக்குக்குள்ளாலே எல்லா இந்த அக்சசரிஸ் அதாவது உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாட்டு வச்சுருக்கனால அவங்க வந்து அந்த கடற்கரையில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த கோனி ஐலண்டு.
என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்தாக்கி நான் ரிலாக்ஸ் ஆகணும்னாலே இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு கொஞ்சம் நேரம் சிட்சாட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெர்மினேட்டில் அந்த கடற்கரையோடு வந்து உட்காந்து, இல்லைன்னா அந்த பீச் சைடில் ஏதாவது ஒரு கடற்கரையோடு உட்காந்து நாம் அந்த சிட்சாட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த இடம். இந்த இடங்களை பக்கத்தில் அந்த நீங்கள் அந்த வெஸ்ட் பெர்மினேட் பக்கத்துலேயே நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிப்பாங்க, அந்த போட்லேயே வந்து மீன் பிடிப்பாங்க, அதாவது அந்த பேரிகேட் பண்ண இடத்துக்குள்ளாலே அப்படி எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வசதியான இடமாட்டம் இருக்குது இந்த கோனி ஐலண்ட். இந்த கோனி ஐலண்டில் சைக்கிளிங் ஓட்டும்போதும், இல்லைனா நீங்கள் ஹைக்கிங் போயிட்டு வரும்போதும், இல்லைனா நடந்து ஃபேமிலியோடு போயிட்டு வரும்போதும் வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே இதுக்குள்ளால் இருக்கக்கூடிய சவுக்கு மரங்களெல்லாம் நல்ல உயரமாக இருக்கிறனால உள்ளால் உள்ள டெம்பரேச்சரெல்லாம் நமக்கு தெரியே செய்யாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கோனி ஐலண்ட். எப்போவுமே நம்ம நேச்சர் பார்க்குக்கோ இல்லைன்னா இந்த கோனி ஐலண்டு எல்லா இடமும் வரும்போது ஒன்றே ஒன்று மட்டும் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்போவுமே இந்த வைல்ட் லைஃப்பெல்லாம் எதிர்பார்த்துக்கக்கூடிய கண்டிஷன் அந்த இடங்கள்லாம் இருக்கும். அதாவது காட்டு மிருகங்களெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குற வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே அந்த காட்டு மிருகங்கள் பக்கத்தில் போகாமல் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் எந்த ஒரு காட்டு மிருகங்களுக்கும் நம்ம ஒரு தீனியும் எதுவும் போடக்கூடாது. அதாவது நிறைய விதமான காட்டு மிருகங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் காலையில் வந்தீங்கள்னாலும் இருக்குது, நார்மலாக பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. குரங்குகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த குரங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் பையில் எதுவும் கொண்டு போகிற மாதிரி இருந்ததுனாக்கி கவர் பண்ணி கொண்டு போங்க. அதே போல் குரங்குகளுக்கெல்லாம் தீனி போடாதுங்க. எல்லா மிருகங்கள்டையும் இருந்து ஒரு டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய இடங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டியாகவும் கம்ஃபர்டபுளையும் கொடுக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் எப்போவுமே காட்டு மிருகங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். இந்த கோனி ஐலண்டுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா பொங்கல் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸு 84 எடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துடலாம். பஸ் இன்டர்சேஞ்சிலேருந்து நம்ம 84 பஸ் எடுத்தோம்னா நம்ம இங்கே வந்துடலாம். அப்படி இல்லைனா டெக்ஸியில் வரலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிசிஎனை ஃபாலோ பண்ணி வரலாம். இந்த கோனி ஐலண்டு வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரை தான் ஓப்பனிங். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனால எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த கோனி ஐலண்டில் பிடிச்ச இடம் இந்த இடம் அதையும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த கோனி ஐலண்டுக்கு வந்த மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தனா அதையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த பீச் ஏரியா டீல ஒரு டெம்பரவரி டாய்லெட் பார்த்தோம். ஆனால் வெஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயும் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயும் வசதியோட டாய்லெட் இருக்குது. நம்ம இப்போ அந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தா தெரியும் இந்த இடத்துல வசதியோட டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குதுனால நல்ல ஒரு இடமா இருக்குது. நம்ம இந்த இடத்த விட்டு வெளியாகும் போதே நம்ம பழையபடி இந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸில் தான் நம்ம வெளியாகணும். இன்னைக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்னைக்கு இந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸு பார்த்தாலே இந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் அந்த கேஸ்வரினா எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குது, அது பக்கத்தில் தான் அந்த டாய்லெட்டும் வசதியாக இருக்குது. ஸோ இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு கேஸ்வரினா எக்ஸ்ப்ளோரேஷனு, அதே போல் இந்த கேஸ்வரினா வுட்லண்ட்ஸு, அதே போல் வெஸ்ட் பிரமனேடு, இதெல்லாம் இந்த இடத்துல பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்த்தது கோனி ஐலண்டு. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாய் ரைடை கொடுத்து எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக போயிட்டு வர்றதுக்கு. நீங்களும் இந்த கோனி ஐலண்டை வந்து பாருங்கள்,
இந்த இடங்களில் நீங்கள் சைக்கிளிங் போகலாம், ஹைக்கிங் போகலாம், ஏன் குழந்தைகளோட ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் மலையை போயிட்டு வரலாம். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கோனி ஐலேண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். Ground at all.